ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திற்கு மாற்றியதால் தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அனைத்து ஆம்னி பேருந்துகளும் கோயம்பேட்டிற்கு மாற்றாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்தது. இதனால் ஆம்னி பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்படுவதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை வருமானம் கிடைத்த நிலையில் தற்போது 500 ரூபாய்க்கே திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட ஆட்டோ டிரைவர் இல்லை, நிறைய பேர் வாழ்வாதாரம் போயிடுச்சுங்க. முக்கியமாக எங்களுக்கு ரொம்ப அடி, ஆட்டோ டிரைவரும் ரொம்ப அடி. இங்கேருந்து ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது, ஆனால் தமிழ்நாடு பஸ் இங்கேருந்து 35 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் அவ்வளோ தூரம் போய் ஓட்ட முடியாது. இது முன்னாடி டெய்லி 1000 ரூபா வருமானம் வந்தது, குடும்பம் தள்ளிட்டு போயிருந்தது. இப்போ வந்து ரொம்ப அந்த பஸ் ஸ்டாண்டு மூடுறதுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆட்டோ டிரைவர்லாம் தொழிலாளிகளுக்கு, இங்கே வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். அரசாங்கம் எதனா ஒன்று பண்ணணும். சென்னை கோயம்பேடு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டதால் கோயம்பேடு பேருந்து முனையம் குப்பைகள் சேர்ந்து துர்நாற்றம் வீசி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து தற்போது புதுச்சேரி, வேலூர் மற்றும் திருப்பத்தூருக்கு மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனால் பேருந்து நிலையம் பராமரிப்பின்றி வெறிச்சோடி காணப்படுவதுடன் அதிக அளவில் குப்பைகள் குவிந்துள்ளதால் துர்நாற்றம் வீசி வருவது. இதனிடையே இங்கு கடைகள் வைத்துள்ள நபர்கள் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குறைந்த வாடகையில் கடைகளை ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாற்று ஏற்பாடு வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு கருத்துமே சொல்லலை. யார் இப்போ இங்கே கடை வச்சவங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு இதுவும் சொல்லவே கிடையாது. இத்தனை பேர் கடை வச்சுருக்காங்கல்ல, இத்தனை பேர் கடை வச்சவங்களும் கிளம்பத்தில் யாருக்காவது ஒரு கடை கொடுப்பாங்கன்னா சொல்ல முடியல. ஏன்னா அவங்க அங்கேயும் போனோம்னா வச்சுக்க, அங்கே அவங்க வந்து ரேட்டு மேலே ரேட்டு பேசுகிறாங்க, ஓவர் ரேட்டு பேசுகிறாங்க. இங்கேயாவது பரவாயில்ல, ரேட்டாவது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் அங்கே ரேட்டு பயங்கர ரேட்டு போடுறாங்க. அதனால் கடை எடுக்கிறது எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்களுடைய வாழ்வாதாரமே கிடையாது. இப்போ ரொம்ப அடிபட்டு ரொம்ப அடிப்படையில் ரொம்ப முடியாமல் இருக்குது.